துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, எப்பொழுதுமே உங்கள் வீடு சுக்கிரனின் ஆட்சி வீடு, சனியின் உச்ச வீடு. ஆக தொழில்காரன் உங்களிடத்தில் உச்சமடைவான். அதேபோல் வீட்டுக்கு தேவையான அந்த அற்புதமான ஆடம்பர பொருட்களாகட்டும், மனைவியின் குணங்களாகட்டும், மனைவியின் காரகமாகட்டும், எல்லாமே வந்து அங்கே துலாமிலே மிக அற்புதமான ஒரு நல்ல இடத்தை பெற்றுவிடுகின்றது. அந்த துலாமைக்குரிய சுக்கிரன் இந்த முறை மகரத்திலே சனியுடன் சேர்ந்து விடுகின்றார். ஆக உச்ச சனியும் ஆட்சி சுக்கிரனும் மகரத்திலே சிகரம் பதிக்க காத்திருக்கின்றது. இந்த முறை துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே தங்களுடைய உழைப்பையும் சுறுசுறுப்பையும் காட்டி மிக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு சொத்து சுகங்கள் நிறைய அதிகமாக சேருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் உறவுகளிடத்தில் உங்களுடைய அற்புதமான நல்ல விஷயங்களை நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை பகைத்து கொள்ளவோ இல்லது அவர்களோடு வெறுப்புணர்வை வளர்த்து கொள்ளவோ கூடாது. இப்படி துலாம் ராசிக்காரர்கள் இந்த முறையில் செயல்படும் பொழுது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் மற்றவர்களின் வயிற்றுச்சலை கொட்டி கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இருந்தாலும் மற்றவர்களின் அந்த வெறுப்புணர்வுகள் உங்கள் மீது படியாது. ஆக இந்த ஜனவரி 2023 துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் மிகவும் நல்ல விஷயங்களை தரப்போகின்றது. அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுடைய ஆட்சிக்காரரின் செவ்வாய் இந்த முறை ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறான். ஆக ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ரிஷபத்திற்கு ஏழாம் இடமாக வந்துவிடுவீர்கள். அப்படி ஏழாம் இடமாக வந்துவிடும் பொழுது செவ்வாய் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் பல கசப்புணர்வுகள் வருவதற்கான காரணங்கள் உருவாகும். ஆனால் கணவன் மனைவிக்குள் கசப்புணர்வுகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் முதலில் மனம் விட்டு பேசிக்கொள்ள வேண்டும். விருச்சிகம் ரிஷபராசி நேயர்கள், மனவிட்டு பேசிக்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் இருவரும் திட்டமிட்டு செயல்படுத்தி குடும்பத்திற்கு நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டினால்தான் உறவுக்காரர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். விருச்சிகமும் ரிஷபமும் சேர்ந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். நீங்கள் இருவரும் எதற்கெடுத்தாலும் இந்த ஆண்டு பகலிலே சண்டை போடுவதும் இரவிலே சமாதானமாகுவதுமாக இருந்தால் அது உங்கள் உறவினருடைய உங்களுடைய தகுதியையும் மதிப்பையும் குறைக்கும். பணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த முறை உழைப்புக்காரகன் செவ்வாய் நல்ல முறையில் உங்களுக்கு உதவுகின்றான். அதே போல் தங்கம் வீட்டிலே குவியும், கடன் குறையும். மிக நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பெற்று மகிழ்வீர்கள். இந்த ஜனவரி 2023 உங்களுக்கு மிக நல்ல நல்ல வெற்றிகரமான பலன்களை தர இருக்கின்றது அன்பர்களே. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, குரு இந்த முறை மேசத்திற்கு இடம் மாறுவார். மேசத்திற்கு இடம் மாறும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 5 குரு வந்து விடுவார். குரு 9 பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுவார். அதேபோல் சனி உங்களுக்கு தனுசு மகரம் கும்பம் என்று 3 இடத்திற்கு சென்று விடுவார். 3 இடத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு மிக ஒரு நல்ல பலன்களையும் அவர் தருவதற்காக காத்திருக்கிறார். ஆக சனி குரு இருவருமே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்களை தருவார். அதேபோல் அக்டோபர் 30 ராகு மீனத்திற்கு வந்துவிடும். ராகு மீனத்திற்கு வந்துவிட்டால் ராகு 4 பார்வையாக உங்களுடைய தனுசு ராசியை பார்வையிடும். வீட்டிலே திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணங்கள் நல்ல முறையிலே நடக்கும். அதே போல் வீட்டிலே உள்ள சொத்து பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான சொத்து பாக்கியம் கட்டிட பாக்கியங்கள் இந்த ஆண்டிலே கிடைப்பதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்கள் எப்பொழுதும் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்ய வேண்டும். குருவுக்கு 108 கொண்டை கடலைகளை எடுத்து அதை முதல் நாளே நனைய போட்டு நீங்கள் அதிகாலையிலேயே அதை ஒரு மாலையாக கட்டி வியாழக்கிழமை என்று வியாழன் ஓரையிலே குருவுக்கு நீங்கள் அந்த குண்டைக்கலை மாலையை போட்டு ஒரு அகல்விளக்கு ஏற்றி ஒரு குண்டக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்தால் மிகவும் ஒரு நல்ல நல்ல பலன்களை உங்கள் வீட்டிலே உள்ளவர்களும் பெறுவார்கள், நீங்களும் பெறுவீர்கள். தனுசு என்றாலே லட்சியம்,
லட்சியத்தை நோக்கிய அம்பு அந்த தனுசு, அந்த தனுசின் அம்பு இந்த முறை வைத்த குறி தப்பாது, நிச்சயமாக வெற்றியை அடையும் என்பதை நான் உங்களுக்கு வாழ்த்துக்களுடன் சொல்கின்றேன்.